Namaste, आ, नमस्ते हाँ नमस्ते विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय विनाशा श्रीकृष्णय वे नुम आगेषा यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संविथ तम प्रसिंहम भजे जन्मा से यतचाष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यूरय तेजो वारिमृतां यथा विनमर्गो मृषा धामना स्वन सदा सत्यं परं धीमहि चित्तेन हृदयं चैत्यः क्षेत्रज्ञः प्राविशद्यथा विराट् तदैव पुरुषः सलिलादुगतिष्ठत यथा प्रसुप्तं पुरुषम् प्राणेन्द्रियमनोधियः प्रभवन्ति विनायेन नोत्थापयितुम् ओजसा तम् अस्मिन् प्रत्यगात्मानं धिया योगप्रवृत्तया भक्त्या विरक्त्या ज्ञानेन विविच्य आत्मनि चिन्तयेत् பிரகிருதி புருஷன் இந்த ஒரு விவேகம் தெரியணும் அந்த டிஃபரென்ஸ் அதாவது டிஸ்கிரிமினேஷன் பிரகிருதிங்கிறது ஒரு ஜடம் புருஷனுங்கிறது சைதன்ய ஸ்வரூபம் இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கறது பத்தி அஹ் கபிலர் வந்து சொல்லிண்டு வரும் பொழுது தேவகூதிக்கு அதுல சிருஷ்டிக் கிரமத்தை சொல்லிட்டு வந்தார் சிருஷ்டி ஆகும் பொழுது புருஷனுடைய உற்பத்தி அந்த விராட் புருஷன் எழுந்துக்கும் பொழுது பல அஹ் தேவதைகள் எல்லாம் அந்தந்த ஒரு அங்கத்துக்குள்ள போய் நுழைந்த பொழுது கூட புருஷனை எழுப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தார் அதுக்கப்புறம் சித்தத்துல ஹிருதயத்துல உங்களுக்கு சைத்தியகா கஷேத்திராங்கிற ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் உள்ள நுழையும் பொழுதுதான் அந்த தூங்கின் இருக்கக்கூடிய அந்த புருஷனை பிராண மனோ தீஹி புத்தி பிராணன் இந்திரியம் மனசு புத்தி இவைகள் இவைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புருஷனை எழுப்ப முடியாது அன்லஸ் அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இல்லாவிடில் அது இருக்கணும் அந்த சைத்தன்ய ஒரு பிரசன்ஸ் இருந்தாதான் அதால எழுப்ப முடியும் இப்படிப்பட்ட அந்த சைத்தன்யத்தை நம்ம மனசால சிந்தனை பண்ணணும் சாதாரணமா சிந்தனை பண்ண முடியாது யோக பிரவருத்தி பக்தி விரக்தி ஞானம்னு அடுக்கிறார் இத வந்து இன்னும் டீடெயில்டா நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றதுக்காக அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறார் மோட்சம் வரையில் போக போறார் சோ இந்த இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஆரம்பத்துல ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பாத்துருவோம் சப்த விம்சே தத சமயக் பகு சாதன யோகதா பும் பிரகிருத்தியோகோ விவேகேன மோட்ச ரீதி நிரூபியத்தை சப்தவிம்சே இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல யோகதா சமயக்கு நன்கு பல சாதனங்களினுடைய ஒரு சேர்க்கையினால் யோகதா அதாவது பல விதமான எக்ஸாம்பிள்ஸ சொல்லி நமக்கு வந்து பும் பிரகிருத்தியோகோ விவேகேன பும் புருஷன் பிரகிருதி இது ரெண்டுத்தினுடைய ஒரு விவேகம் பிரித்தறிதல் அது மூலியமாக மோட்சத்தினுடைய மார்க்கத்தை நமக்கு வர்ணிக்க போறார் இந்த இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல புருஷனையும் முடியும் பலவிதமான சாதனங்களை வச்சு எப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியும் வழி என்ன அப்படிங்கறத இந்த இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல சொல்ல போறாருன்னு நமக்கு வந்து ஒரு கேப்சியூல் மாதிரி கொடுத்துடுறார் ஸ்ரீதர சுவாமி இதுல முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் வாஜ பிரகிருதி ஸ்தோபி புருஷா ந அஜ்யதே பிராக்கிருதைஹி குணை அவிகாராத் அகர்திரு நிர்குணத்வாத் ஜலார்க்கவது ஒரு ஒரு புருஷன் அதாவது அந்த சைதன்ய ஸ்வரூபம்ங்கிறது நமக்கு வந்து பிரகிருதி ஸ்தோபி பிரகிருத்தியோட இருக்கும் பொழுது கூட பிராகிருதைகி குணைஹி ந அஜதத்தே பிரகிருத்தியினோட சம்பந்தமாக இருக்கக்கூடிய குணங்கள்னால ஒட்டாமல் இருக்கு ஏன்னா அவிகாராது அகர்திருத்துவாது நிர்குணத்துவாது அதுக்கு குணம்ங்கிறது கிடையாது குணம் இல்லாததுனால கர்த்தாவாக முடியாது கர்த்தாவாக ஆகலைன்னா அதற்கு விகாரம்ங்கிறதே இருக்க முடியாது எது போல அப்படின்னா ஜல அர்க்கவது ஜலத்துல வந்து நமக்கு ஒரு சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கும் அந்த ஜலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த இடத்துல அது போல இந்த சைதன்ய ஸ்வரூபம் நமக்கு வந்து இந்த சரீரத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருந்தா கூட இந்த சரீர சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த ஆத்மஸ்வரூபத்துல ஒட்டாதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் ஜல அர்க்கவது ஜலத்துல பிரதிபிம்பிக்கப்பட்ட ஒரு சூரியன் போல எப்படி ஜலத்துல இருக்கக்கூடிய சீதத்துவம் அல்லது ஜலத்துல ஏதாவது மலின்யம் இருந்ததுன்னா அழுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் சூரியன்ல ஒட்ட போறது இல்லையே ஏன்னா எப்படி உங்களுக்கு ஒட்டாதோ அது போல அதாவது ரிஃப்ளெக்ஷன்ல ஒட்டாதுங்கிறது இல்ல ஒரிஜினல்ல ஒட்ட போறது இல்ல இங்கே ரிஃப்ளெக்டட் சூரியன் இருந்தா கூட சூரியன் என்னவோ அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நம்ம சொல்லுவோமா என்ன மேல இருக்கிற சூரியன் அப்படியேதான் இருக்கும் அது ஜலத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினால நமக்கு சில விஷயங்கள் இங்க தெரியறதே தவிர ஒரிஜினல் சூரியனை பார்த்தோம்னா அங்க எதுவும் இங்க இருந்து இருக்கக்கூடிய அழுக்கு அங்க போய் தொடாது இது ஜலத்துல இருக்கிற சூரியனைனால தொட முடியறதேங்கிறதுக்காக அந்த சூரியனை போய் நம்ம தொட முடியுமோ முடியாது இது வந்து ஜடமா இருக்கு இது சைத்தியமா இருக்கு ஆனா அங்க ஒரிஜினல் சூரியன் உங்களுக்கு உஷ்ணமா இருக்கு ஜலார்க்கவத்து ஜலத்துல பிரதிபிம்பிக்கப்பட்ட ஒரு சூரியன் போல உங்களுக்கு வந்து புருஷகா சைதன்யஸ்வரூபமானது பிராகிருதைகி குணைஹி பிரகிருதியுடைய குணங்களினால் ந அது வந்து இட் இஸ் நாட் கனெக்டெட் பை இட் அதுக்கு இங்க வியாக்கியானம் பார்ப்போம் விவேக ஜானேன மோக்ஷம் உபபாதையும் இப்போ பு புருஷன் பிரகிருத்தியனுடைய பிரித்தறிதல் அந்த ஒரு விவேக ஞானம் வேணும் அந்த ஞானத்தினாலதான் நமக்கு மோக்ஷம் அடைய போறோம் அந்த மோட்சத்தை அடைவதற்கு பூர்வோக்தம் அனுஸ்மாரயி முன்னாடி நம்ம வந்து எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் முந்தின அத்தியாயத்துல படிச்ச பொழுது இந்த சம்சாரமும் புருஷனும் ஒண்ணுங்கிற மாதிரி ஒவ்வொரு அங்கத்தையும் அந்த விராட் புருஷனோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம் வந்தோம் இல்லையோ அப்போ புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் ஃரன்ஸே இல்லாத மாதிரினா பார்த்துன்னு வந்தோம் நம்ம பகவானும் இந்த உலகமும் ஒண்ணு பகவானுடைய பல அங்கங்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள் அப்படின்னு புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் அவிவேகதா பிரிவே இல்லாத மாதிரி நம்ம முன்னாடி சம்சாரத்தை பார்த்துன்னு வந்தோம் அதை இங்க நினைவு படுத்துறார் பிரகிருதி அபி அப்படி நம்ம வந்து பார்த்தா கூட அவருக்கு வந்து இந்த ஜடத்துவம்லாம் ஒட்டாது அதனாலதான் ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு அங்கத்துக்குள்ள போகும் பொழுது எந்த ஒரு அசைவும் இல்ல சைதன்ய ஸ்வரூபம் உள்ள போகும் பொழுதுதான் அந்த சரீரத்துக்கு ஒரு அசைவுங்கிறது இருந்தது அதனால பிரகிருதி அபி இந்த பிரகிருத்தியோட இருந்த பொழுதிலும் அல்லது ஜீவனை எடுத்துட்டோம்னா தேகஸ்தகா அபி இந்த ஜீவனானவன் இந்த சரீரத்துல இருந்த பொழுதிலும் நம்ம வந்து எதை விராட் புருஷனுக்கு நம்ம சொல்றோமோ அதே இந்த நம்மளுடைய இண்டிவிஜுவல் செல்ஃபுக்கும் நம்ம சொல்லிட்டு வரலாம் அதே பேரலல் தான் அங்க தேகஸ்தகா அப்படி தேகத்தில் இருந்த பொழுதிலும் ந ந லிப்பியதே ஒட்டுவதில்லை எதனால் பிராகிருதைகி குணகி பிரகிருத்தினுடைய குணங்களினால் குணமுங்கிறது ஸ்தமஸ் ஆனா அது மாத்தமில்ல குணகிங்கரிச்சு தத் கிருதைகி சுகதுக்கதிபிக் எடுத்துக்கணும் அந்த குணங்களினுடைய காரியபூதமாக இருக்கக்கூடிய சுகம் துக்கம் இவைகள்னால அஃபெக்ட் ஆகாத இருக்கான் இந்த புருஷன் இந்த சைதன்ய ஸ்வரூபம் ஏன் அஃபெக்ட் ஆல ஏன்னா இந்த சைதன்ய ஸ்வரூபத்துக்கு ஒரு குணங்கள் கிடையாது இங்க ஸ்லோகத்துல அவிகாராது அகர்திருத்வாது நிர்குணத்துவாத்துன்னு போட்டிருக்காரு ஆனா அர்த்தம் சொல்லும் பொழுது ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லணும் பிரகிருத்தியோட குணங்கள்னால ஒட்டப்படல ஏன்னா அதற்கு பிரகிருத்தினுடைய குணங்கள் கிடையாது நிர்குணத்வா நிர்குணமாக இல்லாத காரணத்தினால கர்த்தாவா சாரி நிர்குணமாக இருக்கிறதுனால கர்த்தாவாக இருக்க முடியாது குணங்கள் அதுட்ட இருந்தாதான் குணங்களினுடைய ஒரு ஏற்றத்தாழ்வுனால ஒரு செயல்பட முடியும் அந்த செயல் நிர்குணமா இருக்கிறதுனால குணங்களே இல்லைங்கும் பொழுது கர்த்தாவாகவும் இருக்க முடியாது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது சோ அகர்த்திருவம் ததா கர்த்தாவாக இல்லைன்னா தான் உங்களுக்கு அபிகாரி ஒரு மாறுதல்ங்கிறதே கிடையாது சேஞ்ச்ல சென்டிட்டின்னு சொல்லும் பொழுது அந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சேஞ்ச் வந்துரும் ஆக்ஷனே இல்லாத அது உட்காந்துன்னு இருந்ததுன்னா அது சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கு சோ அவிகாரித்வா அவிகாரம் அதுக்கு விகாரம் இல்லாததுனாலையும் கர்த்தாவாக இல்லாதத்தினாலையும் குணங்கள் இல்லாதத்தினாலையும் ஜல அர்க்கவது ஜலத்துல இருக்கக்கூடிய பிரதிபிம்பிதமான சூரியன் போல பிராகிருதைகி குணகி ஜலத்தினுடைய குணங்கள்னால எப்படி அந்த பிரகிரு பிரதிபிம்ப சூரியனோ அல்லது ஒரிஜினல் சூரியனோ ரெண்டுமே இந்த ஜலத்தினுடைய குணங்கள்னால ஒட்டப்படாத இருக்கு இட் இஸ் நாட் அஃபெக்டெட் பை இட்ட அது போல இந்த புருஷனும் பிரகிருத்தில இருந்தா கூட அந்த பிரகிருத்தினுடைய குணங்கள்னால அவன் பாதிக்கப்படல்ல प्रकृतिस्थोपि पुरुषः न अज्यते प्राकृतेहि गुणैहि अविकारात अकर्तृत्वात् निर्गुणत्वात् जलार्कवत् स एषः यर्हि प्रकृतिेषु गुणेषु अभिविशज्जते अहं क्रिया विमूढात्मा कर्ता अस्मि इति अभिमन्यते स एषः அந்த புருஷன் பிரகிருல இருந்தா கூட பிரகிருடைய குணங்கள்னால பாதிக்கப்படாத அந்த புருஷனானவன் எருகி எந்த காரணத்தினால பிரகிருதேகே குணேஷு அபிவிஷஜதே அவன் வந்து இப்போ இந்த பிரகிருத்தினுடைய குணங்களான சரீராதிகளோட அவன் வந்து சம்பந்தப்படுகிறான் எப்படி சம்பந்தப்படுகிறான் சம்மந்த இப்ப என்ன ஆறுது அப்படின்னா அகங்கரியா விமூடாத்மா அகங்காரத்தினால மோகிக்கப்பட்ட ஒரு மனதை கொண்டவனாக கர்த்தா அஸ்மி அபிமன்யதே நான் தான் அவன் நினைக்கிறான் சோ விஷஜத்தேன்னு அவன் வந்து அஹ் நானுங்கிற ஒரு தர்மியாக அவன் வந்து அதுல ஒரு அபிமானத்தை வச்சுக்கிறான் எதுல இந்த பிரகிருத்தில சோ பிரகிருத்தே குணேஷு எர்ஹி எஸ்மாத் காரணாத் அபிவிஷஜத்தை அப்படின்னா ஒற்றான் எந்த காரணத்தினால இந்த புருஷனானவன் பிரகிருத்தினுடைய குணங்களில் அபிவிஷஜ்ஜதே ஒரு ஒரு அத்தியாசத்தோட அவன் அத்தியாச பாவனையோட அவன் இருக்கானோ சஜ்ஜதேன்னு ஒட்டுறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரகிருத்தினுடைய குணங்களோட ஒட்ட மாட்டான்னுட்டு சொல்லியாச்சு முந்தின ஸ்லோகத்துல நான் அஜதேன்னு சொல்லிட்டு இங்கே அந்த பிரகிருதி குணங்களோட ஒற்றான்னா என்ன அர்த்தம் அத்தியாசம் ஏற்படுறது ஆஹ் தப்பா நினைச்சுக்கிறான் பிரகிருத்தினுடைய குணங்கள் அதாவது இந்த சரீரத்தினுடைய குணங்கள் எனக்கு பசிக்கிறதுன்னு சொல் என் பயத்துக்கு பசிக்கிறதுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் பசியோட இருக்கேங்கிறான் அந்த இடத்துல அகம்மமாங்கிற ஒரு அபிமானம் ஏற்பட்டு அகங்கிரியா அகங்காரம்ங்கிற ஒரு வருது அதனால விமூட மோகிக்கப்பட்ட ஆத்மா மனசை கொண்டவனாக இருக்கான் சோ அவனுடைய மனசு இந்த அகங்காரத்தினால அகம் அபிமானம் வருது வந்த உடனே நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்து கர்த்தா அஸ்மி பிரகிருஹே குணேஷு அபிபிஷஜத்தை அகங்கிரியா விமூடாத்மா கர்த்தா அஸ்மிதி இது எல்லாமே நீங்க வந்து அப்படியே கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களோட கம்பேர் பண்ணிண்டே வந்து வந்துடலாம் அகங்கார விமூடாத்மா அப்படின்னு அதுல தானே அதுலயும் இதே மாதிரிதான் வருது உங்களுக்கு தேன சம்சார பதவியும் அவசக அபேதி அனிர்வத்தா பிராசங்கிகை கர்மதோஷை சதசத் மிஸ்ர யோனிஷு இந்த இப்போ இந்த பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டுட்டோன்னு நினைச்சுண்டு அந்த அகங்காரத்தினால மோகம் அடைந்து அதனால இப்ப என்ன ஆகிறது இந்த ஜீவனுக்கு தேன இதனால் இந்த இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால கர்த்தாஸ்னி அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா அவனுக்கு வருதோ இல்லையோ கர்த்தாஸ்னி அபிமன்யத்தேன்னு முந்தின ஸ்லோகத்துல முடிச்சார் அப்போ நான் கர்த்தாங்கிற அந்த கர்த்தத்துவ அபிமானம் இருக்கோ இல்லையோ அந்த அபிமானம் அந்த ஒரு தாட் இருக்கே அந்த தாட்னால தேன அந்த கர்த்தத்துவ அபிமானேன இத்தி சம்சார பத பூத்வா இவன் அனிர்வா அநிர்விரா அநிர்விருத்தின சந்தோஷம்னு அர்த்தம் அநிர்விருத்தகா சன்னு ஒரு சந்தோஷம் இல்லாதவனாக என்ன தான் தானே கர்த்தான்னு விடுறோம் ஐயோ நாம் பண்ணேன் என் கையில நாம் நான் பண்ணியும் ஒண்ணுமே நடக்கலையே இப்படி எல்லாம் ஒரு சுகதுக்கம் ஏற்படுறது அவனுக்கு அதனால அவசகா தன் வசப்படாத அவன் பிரகிருத்தியினுடைய குணங்கள்னால இழுக்கப்படுறான் அதனுடைய கண்ட்ரோல்ல வந்து விடுறான் இல்ல தன்னுடையது சம்சார பதவியும் அபேதி சம்சார பதவியும் சம்சாரத்துடைய மார்க்கத்துள் நுழைகிறான் எதனால் நுழைகிறான் அது ரெண்டாவது லைன்ல இருக்கு பிராசங்கிகைஹி கர்மதோஷைஹி பிரசங்காத்து உங்களுக்கு வரக்கூடிய பிரசங்கம் கரச்சே கான்டெக்ட்ன்னு சொல்றோம் அப்போ பிரகிருதி சங்க கிருத்தன்னு அர்த்தம் கான்டெக்ட் இல்லை கான்டெக்ட்னா கூட ஓகே ஆனா இங்க வந்து பிரகர்ஷேன சங்ககான்னு எடுத்துக்கணும் பிரகிருத்தினுடைய அந்த பிரகர்ஷமான சங்கம் அதாவது ஒரு உத்கிருஷ்டமான ஒரு சங்கம் என்ன சரீரத்தினுடைய சம்பந்தத்தினால தர்மம் அதர்மம் ராகத்வேஷம் இவைகளினுடைய தோஷங்கள்னால பலவிதமான யோனிஷு பலவிதமான ஒரு யோனிகளில் அவன் பிறக்கிறான் அபியேத்தி அதை வந்து அடையறான் சம்சார பதவியும் சோ அன்மையும் அப்படி தேன அந்த கர்த்த அபிமானத்தினால அநிர்விருத்தகா சுகம் இல்லாதவனாக அவசகா தன்வசத்தில் இல்லாதவனாக பிராசங்கிகைகி பிரகிருத்தினுடைய சம்பந்தத்தினால ஏற்படுகின்ற கர்ம தோஷைகின்னு ரெண்டு பதம் இருக்கு பிரகிருதி சம்பந்தத்தினாலே இவனுக்கு ரெண்டு விஷயங்கள் ஏற்படுறது ஒண்ணு கர்மம் பிரகிருதி சம்பந்தத்தினால தர்மம் அதர்மம்ங்கிற பாயிண்ட் வருது மனசுல ஏன்னா அவன் செயல் செய்யறான் செஞ்ச உடனே இதனால எனக்கு வந்து ஒரு தர்மம் வருது ஒரு அதர்மம் ஏற்படுறது அதுக்கப்புறம் தோஷங்கள் வருது இந்த தர்ம அதர்மத்தினால சுகம் தர்மம் பண்ணிருக்கேன் அதனால சுகமா ஃபீல் பண்றான் அதர்மம் பண்ணிட்டேன் துக்கம் துக்கமா ஃபீல் பண்றான் சோ சுகதுக்காதிகள் தான் தோஷம் அவர் ராகத்வேஷங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல ஒரு ஹேட்ரெட் இதெல்லாம் உங்களுக்கு தோஷங்கள் சோ தர்மா தர்மம் ராகத்வேஷம் இவைகளினால் சத்து அசத்து மிஸ்ர அப்படிங்கிற மூணு யோனிகள் மூணு விதமான பிறப்புகள் சத்துங்கரிச்சே நல்ல நல்ல பிறப்பு அது தேவ தேவ திரியக்கு நராதிஷங்கிறது சோ சத்துங்கரிச்சே தேவ யோனி அதுக்கு அசத்துங்கறைச்சே திரியக்க அதாவது பாபங்கள் புண்ணியங்கள் நிறைய பண்ணோம்னா புண்ணியத்தை கழிக்கிறதுக்குன்னுட்டு தேவ பிறப்பு ஆஹ் கழிக்கணும் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கோம் பாவத்தை கழிக்கணுங்கும் பொழுது நமக்கு திரியக் ஜாதிகள் அதாவது பசு பட்சி இந்த மாதிரி ஜந்துக்களாக பிறக்கிறோம் ஏன்னா அதுல வந்து நமக்கு தர்மம் பண்ணோம் அதர்மம் பண்ணோங்கிற ஒரு சிந்தனை கிடையாது அந்த விவேக புத்தி கிடையாது அதனால பாபத்தை கழிக்கிறதுக்காக இந்த மாதிரி பல ஜென்மாக்களை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் மிஸ்ர நீங்கும் பொழுதுதான் நரன் மனுஷன் மனுஷ ஜென்மாலதான் நமக்கு வந்து வி ஹாவ் சாய்ஸ் எனவே நமக்கு வந்து ரெண்டு பாதை இருக்கு அந்த ரெண்டு பாதையில ஏதாவது ஒரு பாதைய நம்ம சூஸ் பண்ணலாம் நம்ம நம்மளுடைய வாசனைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல தெர் இஸ் எ ஃப்ரீவில் அதனால அது யோனி அதுல புண்ணியம் பாபம் ரெண்டுத்தையும் அக்யூமலேட் பண்ணலாம் ரெண்டுத்தையும் கழிக்கவும் கழிக்கலாம் அதனால யோனி மிஸ்ர ஜென்மாவா இருக்கக்கூடியது இந்த ஜென்மா இந்த யோனிகளில் அதாவது இந்த ஜென்மாக்களாக இந்த சரீரத்திற்குள் அபேதி நுழைகிறான் சம்சார பதவியும் பிராப்னோதி அதாவது சம்சார பதவிங்கும் பொழுது அஹ் ஜென்மா மரண முதலிய அந்த ஒரு ஒரு மார்க்கம் இருக்கு இல்லையா அந்த மார்க்கத்திற்குள் நுழைகிறான் உலகம் இல்லைங்கிறது அந்த ஜன்ம ஒரு பதவி மார்க்கம் அந்த மார்க்கத்தை அடைகிறான் அபேதி பதவியோ அபேதி அனிர்வத்தாசங்கை கர்மதோஷை சதசன் மிஸ்ரயோனிஷு அர்த்தி அவித்தியமான அப்படி சம்சு நிவர்த்தே தியாயத்தோ விஷயானஸ்ய சொப்னே அர்த்தாகமாக யதா இப்போ கேள்வி என்னன்னா இந்த இடத்துல நனு நனும் ஆஹ் அவாஸ்தவத்வாத்து சம்ஸிருத்தே கிம் தன் நிவத்தி பிரயாசேன தற்ப ஆக இந்த உலகம் வந்து நித்யாபூதம் தானே இந்த உலகத்துல எல்லாமே இல்யூஷன் தானே நமக்கு இப்ப இது எதுவுமே வாஸ்தவம் இல்லைங்கும் பொழுது இத வந்து நிவத்தி பண்றதுக்கு நம்ம ஏன் பிரயாசம் பண்ணணும் பொய்யா இருக்கிறத நம்ம விளக்குறதுக்கு எதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும்னு கேக்குறாங்க அந்த முயற்சி இப்ப தூங்கின்றிருக்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் அனுபவிக்கிறோம் அந்த தூக்கம் சொப்னம் நமக்கு வந்து அது ஒரு சொப்னம் அது இல்யூஷன் அப்படின்னு புரிஞ்சுட்டா கூட அந்த சொப்பனம் நடக்கும் பொழுது நம்ம அதை உண்மையா ஃபீல் பண்றோம் அதுக்கப்புறம் வெளியில வரும் பொழுது கூட ஆப்டர் கொஞ்ச நேரம் நடுங்கிறோம் அது உண்மையா இல்ல எழுந்து பார்த்தா நேர புலி இல்லை இங்க ஒரு திருடம் இல்ல யாரும் வந்து கையில விளங்க மாட்டல அப்படி இருந்தா கூட ஒரு நிமிஷம் மனசுல அந்த பதட்டம் இருந்துருக்கு ஆப்டர் எஃபெக்ட் மாதிரி ஆனா அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு விவேக ஜானத்தினால நம்ம வந்து நமக்கே நமக்குள்ள நம்ம சொல்லிண்டு இதெல்லாம் சொப்பனும் இதுல நடந்தது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரயாசப்பட்டு அதை வந்து அமுக்கிறோம் அந்த மாதிரி பிரயாசம் தேவைங்கிற இவ்வுலகம் வந்து உங்களுக்கு ஒரு மித்யாபூதமா இருந்தாலும் இதுக்கு நான் என்னதுக்கு எஃபெர்ட் போடணும்னு கேட்கிறேன் இட்ஸ் ஆஃப்டர் ஆல் அன் இல்யூஷன் வை ஷுட் ஐ மேக் அன் எஃபர்ட் டு கெட் இட் கெட் ரிட் ஆஃப் இட் கெட் ரிட் ஆஃப் அன் இல்யூஷன் அது இல்யூஷன் தெரிஞ்சு கொடுத்தேன் போருமே அப்படின்னா பட் யூ ஆர் கெட்டிங் எஃபெக்டட் பை அதுதான் ப்ராப்ளமே அங்க அஃபெக்ட் ஆகல இதெல்லாம் இல்யூஷன் தான் அப்படின்னு சும்மா உட்கார்றோமோ இல்லையே கடைக்கு போய் நாலு கூட வாங்குறோமே அப்போ அது வந்து இல்யூஷன் எப்படி நம்ம அத ஒத்துக்கிறது இல்லையே மனசுல அதனால நம்ம வந்து ஒரு எஃபெர்ட் போட்டாகணும்ங்கிற அர்த்தி அவித்தியமானே அபி அவித்தியமானே அர்த்தே ஹி சம்ஸ்கிருத்தி ந நிவர்த்ததே அவித்தியமானே அபி அர்த்தே இந்த அர்த்தம் அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது ஆத்மாவை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய அர்த்தம் பதார்த்தங்கள் வஸ்து அது எல்லாமே அவித்தியமானே அப் அபி இல்லாத இருந்த பொழுதிலும் அதாவது அது அவித்தியமானம்னு தேர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் பார் இட் அதுக்கு ஒரு இன்மை இட் இஸ் என்பூத்தமாக இருந்த பொழுதிலும் விஷயான் புருஷன் என்ன பண்றான்னா விஷயங்களை தியானிக்கிறான் பகவான தியானிக்கல உட்புறமாக உள்நோக்கு பார்வையாக இல்ல அங்க வெளிநோக்கு பார்வையாக அலைந்து திரிந்து அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அலைந்து திரிந்து வராம ஆனா உள்ளுக்குள்ள அந்த பகவத் தியானம் இருக்கணும் வேற சிவன் என்ன பண்றான் விஷயான் தியாயதா விஷயங்களை தியானம் செய்கின்றவனான அஸ்ய இந்த யதா ஸ்வப்னே அனர்த்த ஆகமாக எவ்வாறு ஸ்வப்னத்துல அவனுக்கு அனர்த்தங்கள் ஏற்படுறதோ அது போல சம்ஸ்கிருதி ந நிவர்த்ததே இந்த ரூபமாக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதி சம்சாரம்ங்கிறது ந நிவர்த்ததே விலகவில்லை அவனுக்கு அது போகல்லோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவித்தியமானே அபி அதற்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாட்டா கூட இந்த விஷயங்களை தியானம் செய்யக்கூடியவன் எப்படி ஸ்வப்னத்துல வந்து அவனுக்கு அனர்த்தங்கள் வர்றதோ அது போல இந்த இல்யூசரி வேர்ல்டோட பிரம பூர்வமாக வித்யாபூதமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவன் பழக 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 பழகி காட் இன் திஸ் இல்லியூசரி வேர்ல்டு ஆஹ் பார்த்தா நமக்கு இன்னும் ஸ்கிட்ரீண்டியா மாதிரி தோணும் ஆஹ் சில பேர் எல்லாம் வந்து இந்த இப்ப வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி ஆனா அப்படிதான் நம்ம வந்து இந்த ஒரு உலகம் இல்யூஷன் எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண 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 இதுக்குள்ளதானே நம்ம வந்து அஹ் இருந்துட்டு இருப்போம் அப்போ இது நமக்கு விலகவே விலகாதே இதனால சுகம் இதனால துக்கம் இப்படி நம்மளுடைய சம்ஸ்கிருதி சம்சாரம்ங்கிறது ந நிவர்த்ததே அது போகிறதே இல்லை அர்த்தே ஹவித்தியமானேபி சம்ஸ்கிருதிர் நிவர்த்ததே தியாயதோ விஷயான அனர்த்த ஆகமாக யா அத்தேவனித்தம் இப்போ ஆரம்பிக்கிறார் அதனால நம்ம விஷயத்தியானத்தை விட்டுட்டு மெதுவா நம்ம புத்திய வந்து வசத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்றார் மனப்பிரகிரகம் ஏவச்சன்னு கீதையில சொல்றது இங்க அத்தகையவ திடீர்னு கொண்டு வர முடியாது நான் தோ கொண்டு வந்துட்டேன் பாருன்னுட்டு ஒரு ஒரு பத்து நாள் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணி நான் வசத்துக்கு கொண்டு வந்துட்டேன் சொன்னா நடக்காது திருப்பி நம்ம இந்த உலகத்துக்குள்ள வரோம் நாலு விஷயங்களை பார்க்கறோம் அதனால வந்து பின் விளைவுகள் ஆகும் அதனால சனைகி சித்தம் பிரசக்தம் அசதாம் பதி பக்தி யோகேன தீவிரேன விரக்தியாச்ச நயத் வசம் சனைகி மெதுவாகங்கிற ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கும் நமக்கு வந்து சரீரத்தினுடைய கேப்பபிலிட்டிஸ் மாதிரி மனசுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அது தனி ஒரு வேற அந்த என்னென்னலாம் என்னென்ன எப்படி எப்படி முடியும் எந்தெந்த சமயத்துல எவ்வளவு எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது நம்ம வந்து அவேர் அண்ட் டூ திங்ஸ் அதனால மொள்ளமாதான் அந்த அந்த மனசை கட்டுப்படுத்தி கொண்டு வரணும் எத்தனை ஜென்மாவா அது வந்து திரிஞ்சுட்டு இருக்கு இந்த உலகத்துல சோ பதி அசதாம் கெட்ட விஷயங்களில் அல்லது இந்திரியங்களினுடைய பதி விஷய மார்க்கத்தில்ங்கிறார் அசத்துனா கெட்டதுன்னு இல்லாத இங்க இந்திரியங்கள்னு எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா கெட்டதை மத்தம் நான் பாக்கல நல்லது பாக்குறேன் சொன்னா அதுவும் ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ஒரு பற்றுதல் தானே எல்லாமே போகணுங்கிறது தான் வந்து அல்டிமேட் அங்க சோ அசதாம் பத்திங்கிறச்சே அசத்துங்கிறச்சே இந்திரியங்களை எடுத்துண்டு அசத் விஷயமாக இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் செல்லக்கூடிய மார்க்கம் இருக்கே விஷய மார்க்கம் அந்த மார்க்கத்தில் சித்தம் அத வந்து இருக்கக்கூடிய பிரசக்தம் சித்தம் அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த மனதை சனேகி மெதுவாக என்ன பண்ணுவோம் தீவிரேன யோகேன விரக்தியாச்ச சோ பக்தி யோ பக்தி யோகம் வைராக்கியம் இது ரெண்டும் தீவிரம் திருடம் திருடமான ஒரு பக்தி யோகம் பகவத் பக்தியினால தீவிர திருடமான விரக்தியா ஒரு தீவிரமான வைராக்கியத்தினாலையும் நமக்கு வந்து டிட்டாச்மெண்ட் வசம் நயேது எதை வசப்படுத்தணும் சித்தம் வசம் நயேத் இந்த சித்தத்தை நம் வசத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஏன்னா அசதாம் பதி யோகவாசிஷ்டத்துல பலதரம் சொல்லியிருக்கேன் சுபாசுபாபியம் மார்காப்யம் வஹந்தி வாசனா சரித்து நம்மளுடைய வாசனா சரித்து அப்படிங்கிறது அதாவது வாசனைகள்ங்கிறது கரபுரண்டு ஓடுற ஒரு நதி வாசனைகள்ங்கிறது சம்ஸ்காரம்ங்கிறது அது எப்படி இருக்குன்னா ரெண்டு மார்க்கத்துல போயிட்டு இருக்கான் நம்மளுடைய வாசனைகள் சுபா அசுப சுபாசுபாப்யாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித்து பௌருஷேன பிரயத்னேன யோஜனீயா சுபே ஒரு புருஷ பிரயத்தனத்தினால அதுதான் தீவிரேன பக்தி யோகேன விரக்தியாச்ச அதை கொண்டு வந்து நல்ல விஷயத்துல இறக்கணும் அசுபேஷு சமாவிஷ்டம் அசதாம் பதி பிரசக்தம் சித்தம்ங்கிறார் இந்திரியங்களினுடைய வழியில இருக்கக்கூடிய இந்த மனசை கொண்டு வந்து சுபே சுவேவ அவதாரைய சுப விஷயங்கள்ல கொண்டு வந்து அதை நுழைக்கணும் அதுக்குதான் பக்தி யோகத்தை சொல்றார் இந்த இடத்துல உபரமே பக்தியா திருத்தி

ஆறு ஸ்லோகத்துல இந்த பக்தி யோகேன தீவிரேன விரக்தியா சனைகி எப்படி இந்த மனச அடக்கி நம்ம கொண்டு வந்து உக்காத்தலாங்கிறதுக்கு அடுத்த ஆறு ஸ்லோகங்கள் பக்தி விரக்தியோஹோ தீவிரத்வே காரணானி வர்ணையன்னு ஞானேன மோட்ச பிரகாரம் ஆக ஷட்பிஹி ஆறு ஸ்லோகங்கள்ல ஞானத்தினால நமக்கு மோக்ஷம் எப்படிங்கிறத இந்த பக்தி விரக்தி இதனுடைய ஊர்ந்து இருக்கணுங்கிறத வந்து வர்ணிக்கிற அது அந்த ஒரு பேசிஸ் இல்லைன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் நான் இப்ப அதான் சொன்னேன்னு இன்டலெக்சுவலி வி கேன் காம்ப்ரஹெண்ட் சரி இது வந்து நித்யாபூதம் மேபி நம்ம வந்து திஸ் ஹோல் லைஃப் இஸ் லாங் ட்ரீம் உட்காந்துருக்கோமோ என்னமோ இட் இஸ் அலீப் எப்போ நம்ம எழுந்துக்க போறோம் தெரியல அப்படிங்கறது இன்டெலக்சுவலா நமக்கு வந்து இருந்துட்டு இருக்கு ஆனா நம்ம இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே அப்போ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வேற ஒண்ணுத்த பற்றணும் அத நம்ம வந்து புடிச்சுட்டோம்னா கெட்டியா சிக்கனை பிடித்துனுட்டு நம்ம வந்து அதை புடிச்சுட்டோம் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு வந்து ஈஸியா இந்த யமதமா சமதமாதிகள் யம நியம ஆசன இதெல்லாம் அப்படியே இட் இட் மில் பி ஈஸியர் டு ஃபாலோ தட் பாத் அதுக்காக வந்து பக்தியை வந்து ஒஸ்தியா சொல்றோம் பாகவதத்துல யமாதிபிஹி யோக பதைஹி அபியசன் மயி பாவேன சத்தியேன மத்கதா சிரவணேனச்சா கபிலர் சொல்றாரு மயி பாவேன சாங்கியத்துல சேஸ்வர சாங்கிய நிரீஸ்வர சாங்கியான்னு ரெண்டா பிரிக்கிறான்னு எல்லாம் சொல்லுவா இங்க பாகவதத்துல இருக்கக்கூடிய சாங்கியதத்துவம் கபிலருனுடைய அவதாரத்தின்படி சொல்லக்கூடிய இந்த சாங்கிய தத்துவத்துல பார்த்தோம்னா பக்தி உண்டு மயி பாவேனங்கிறார் பாவேனா பிரேம்னான்னு இங்க டிரான்ஸ்லேட் பண்றார் சத்தியேன பாவேன சத்தேன நிஷ்கப்பட்டேன எந்த ஒரு கபடமும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸும் இல்லாது அப்படியே டோட்டல் சரண்டர் பாவேன கம்ப்ளீட் பிரேமையோட இருக்கணும் பகவான் பகவான் இடத்துல மத்கதா சிரவணேன என்னுடைய கதையை கற்கினாலையும் யமாதிபிஹி யோக பதைஹி ஸ்ரத்தையா அன்பிதா அபியசன் இன்னும் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு இன்னும் ஸ்லோகம் இங்கே முடியல பதினோராவது ஸ்லோகத்துலதான் இது முடிய போறது இந்த ஸ்லோகம் அபியசன்னு பழகிண்டு என்னத்த பழகிண்டு எப்படி பழகிறான் யமாதிபிஹி யோக பதைஹி அபியசன்னு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதி அஷ்டாங்க யோகம் இதுதான் யோகா யோகத்தினுடைய ஒரு பாத்து யோகாசனம்ங்கிறது யோகாசன சொல் யோகா ஃபாலோ பண்றோங்கிறது வந்து ஆசனங்கிற ஒன் ஆஃப் தி எயிட் பார்ட்ஸ் அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு யம கண்ட்ரோலு நியம இது ரூல்ஸ் ஃபாலோ பண்றது யம நியம அதுக்கப்புறம் ஆசனம் அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிராணாயாமத்தினால பிரத்தியாகாரம் இந்திரியங்களை உள்ளுக்குள்ள நம்ம வசப்படுத்திக்கிறோம்

அதுக்கப்புறம் தியானம்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம புடிச்சு ஆட்டோமேட்டிக்காடிங்கிற அவசியம் இல்ல அது தியானம் ஏழாவது ஸ்டெப் சமாதிங்கிறச்சு அது வேற ஒரு நிலை அதுல இருந்து வெள்ள வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுலயே உங்களுக்கு வந்து அப்டிராக்டா பாக்குறோமா இல்ல இப்ப கிருஷ்ண விக்கிரகத்தை தியானம் பண்றோமாங்கிற ரெண்டு பிரிவுனா வந்துடும் இதுதான் யமாதிபிஹி யோக பதைகி யோகத்தினுடைய மார்க்கங்களாக இருக்கக்கூடிய யமா முதலியவைகளினால் என்ன பண்றான் ஸ்ரத்தையா அன்பித்தகா அதுல முதல்ல அவனுக்கு ஸ்ரத்தா இருக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமாம் தியானம் பண்ணதுனால இப்ப என்ன பெருசா ஆயிட போறது தூக்கம்தான் வருது அப்படின்னு சொல்லாம இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு டெபினா தெர் இஸ் பேர் நமக்கு வந்து ஒரு ஸ்ரத்தா ஒரு ஃபேத் அதுல இருக்கணும் சோ ஸ்ரத்தையா அன்பிதகா ஸ்ரத்தையுடன் கூடினவனாக இந்த யமாதி முதலியவைகளினால் மை பாவேன என்னிடத்தில் ஒரு ஒரு சத்தியமான கபடமில்லாத ஒரு பிரேமையை கொண்டு மத்கதா சிரவணே என் கதையையும் கேட்டுக்கொண்டு கூடினவனாக அபியசன்ன அபியாசம் செய்து கொண்டு இந்த இடத்துல புனப்பு ஏகாகிரீ குர்வன்னு ஆத்மானம் உபலப்யன்னு சொல்றார் இத அந்த அந்த பின்னாடி இருக்கக்கூடியதோட கனெக்ட் பண்றார் சர்வ அனுசியூதம் அத்வயம் பரமாத்மானம் பிரதிபத்தியத்தேன்னு அந்த பதினோராவது ஸ்லோகத்துல போய் கனெக்ட் ஆக போறது அதுக்கு பார்த்து இங்கதான் சோ முதல்ல யம யம யமன் யமாதிகள் யோக பா பார்த்துனால பகவானிடத்துல ஒரு பிரேமையினால அதுக்கப்புறம் கதையை கேட்பதனால் சிரத்தையா அன்விதா ஸ்ரத்தையு கூடினவனாக அபியசன்னு இத வந்து திருப்பி 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 அவன் அத்தியாசம் பண்றான் அபியாசம் பண்றான் சோ யமாதிபிர் யோக பதைஹி அபியசன்னு ஸ்ரத்தையா அன்விதா மை பாவேன சத்தியேன மத்கதா சிரவணேனச்ச சர்வபூத சமத்துவேன நிர்வயன இதெல்லாம் நமக்கு வந்து பதிமூணாவது சாப்டர் பன்னெண்டாவது சாப்டர் அப்புறம் பின்னாடி இதுல கீதை அப்படியே கீத தான் இதுல வந்து ஒன்னும் இது இல்ல பன்னெண்டாவது சாப்டர்ல எல்லாம் அத்வேஷ்டா சர்வபூத்தானா மைத்ர கருணை ஏவச்சா அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம இங்க ஆஹ் சோ சர்வபூத சமத்துவேன நிர்வைரேண நிர்விரேன அப்பிரசங்கத்திரமச்சரிய மௌனேன ஸ்வதர் கூட இதனுடன் கூட ஒன்னொன்னா அவர் வந்து சர்வபூத சமத்துவேன எல்லா பூதங்களுக்கும் ஒரு சமபாவத்தோட இருக்கிறது சுனிவா ஸ்வபாகேவா இதெல்லாம் சொல்றாரு அதுலயும் எல்லாத்துலயும் ஒரு சர்வாத்ம பாவத்தோட இருக்கணும்ங்கறது அந்த அந்த ஒரு அப்படி வந்தாதான் உங்களுக்கு வந்து மோக்ஷம்ங்கிறது கிடைக்க போறது அந்த சர்வ சமத்துவம்ங்கிறது இருக்கணும் எல்லா பூதராசிகளுக்கு நடுவில் ஒரு சமபாவம் இருக்கு அதுக்கப்புறம் நிர்வைரேன அப்பிரசங்கதா நிர்வயரேன விரோதத்தனம் இல்லாமல் சங் அப்பிரசங்கேன சங்கத்தியாகேன சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நல்ல சங்கம் இருந்தாதான் அந்த சங்க தியாகம்ங்கிறது ஏற்படும் அதாவது விஷயா சக்திங்கிறது விடணும் கெட்ட சங்கங்களை விடுறதுங்கிறது எப்ப வரும் சத் சங்கத்துவ நிர்சங்கத்துவம் நிசங்கத்துவ நிர்மோகத்துவம் சங்கஸ்தேஷ உபஜாயத்தை அதுக்கப்புறம் காமாத் குரோகோபஜாயத்தை அங்க அது வந்து ஆப்போசிட் சைட்ல சொல்லிட்டு வந்தார் ஐ திங்க் அந்த பாசிட்டிவ்க்கும் அவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் கீதையில ஹம் சங்கம்ங்கிறது வேணும் இது வந்து சங்க தியாகேன இந்த சங்க சங்கத்யாகம் கெட்ட சங்கத்தை விடுறது நிசங்கிறது விஷயங்களுக்கு இதுவும் ஒரு காரணமாதான் பஞ்சமி விபக்தி சோ அப்பிரசங்கதா சங்கம் இல்லாத காரணத்தினாலையும் பிரம்மச்சரியன பிரம்மச்சரியத்தோட எதோடையும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாமல் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு மௌனேன வெறும் வாகிந்திரியத்தை மூடுறதுங்கிறது கிடையாது எல்லா விதத்திலையும் மௌனம் கண்ணு பாக்க வேண்டியதை பார்க்காமல் இருப்பதும்ங்கறதும் தான் காது வந்து மத்த விஷயங்களை கேட்காத இந்த விஷயத்த மாத்திரம் கேட்கணும் சோ மௌனம் இஸ் நாட் ஓன்லி இந்த விதத்துல இப்ப மௌன விரதம் இருக்கும்னு சொல்லி கை ஆக்சன் காமிக்கிறது இப்படி கண் ஆக்சன் காமிக்கிறது எழுதி காமிக்கிறது அதெல்லாமும் இருக்கக்கூடாது இந்த காஷ்ட மௌனம்னு சொல்றது தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தையே அங்க வந்து வெளியில காண்பிக்காமல் உள்நோக்கின ஒரு பார்வையோட மௌனமா இருப்பதுங்கிறது ஸ்வதர் பலீயசா ஸ்வதர்மேன பலீயசா அங்கிருச்சே ஈஸ்வரே அர்ப்பித்தேன தர்மேன தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் பலன்ல ஆசை வைக்காம கர்மன்யேவ பலேஷு கதாச்சன பலத்துல ஆசை வைக்காமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா செய்யக்கூடிய தன்னுடைய தர்மம் இதனாலையும் அப்பிரசங்கத்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு இல்லாமல் சங்கத்தை விட்டுவிட்டு பிரம்மச்சரிய விரதத்துடன் மௌனேன மௌனத்தை மேற்கொண்டு மௌனத்தினாலும் பலீயசா ஸ்வதர்மேன ஈஸ்வரார்ப்பண புத்தியோட தன்னுடைய தர்மத்தை செய்வதனாலும் அடுத்தது சாப்பாடு கட்டுப்பாடு எதிர்ச்சையா உபலப்தேன சந்துஷ்டோ மித புக் சரணஹா விவிக்தரணா மைத்ரஹா கருண ஆத்மவான் சொன்னேன் கீதையா அப்படியே இங்க வந்து பேராசிங் தான் இங்க எதிர்ச்சையா உபலப்தேன எதிர்சாலாவ சந்துஷ்டா என்ன எதேச்சியா எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷம் அடைகிறவன் மித புக் குறைச்சலா சாப்பிடுறவன் சன்னியாசின்னு போகும் பொழுது மூணு கவலம் சாப்பிடணுங்கிறது இருக்கு அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு எதிர்ச்சையா எதேச்சையா உபலப்தேன அடைந்த அடைந்ததை வைத்துக்கொண்டு சந்துஷ்டஹா சந்தோஷம் அடைகிறவன் இன்னைக்கு நாளைக்கு வந்து சேவிங் ஃபார் த ரெய்னி டேங்கிறது கிடையாது அந்த கான்செப்டே கிடையாது லிவிங் வித் ஆஹ் அவ்வளவு லிவிங் விதின் ஒன்ஸ் மீன்ஸ் அட் த சேம் டைம் என்னன்னா இது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல உங்களுக்கு இந்த சென்ஸ் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு இருக்கிறது யூ டோன்ட் கோ ஃபார் சம்திங் நம்மளோட மீன்ஸ்னா எங்கிட்ட வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து இரண்டாயிரம் ரூபாய் இருக்கு இத வச்சு நான் வந்து வாழறேங்கிறது கிடையாது அந்த பேங்க் பேலன்ஸ் கூட இல்லாத யாராவது ஏதாவது கொடுத்தானா அதை வச்சு இருக்கிறது அவ்வளவுதான் நாட் ஒர்க்கிங் டுவர்ட் சம்திங் லைக் தட் எா உபலப்தேன தற்செயலாக கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷம் அடையறது சந்துஷ்டா மித புக் மிதமான ஆகாரத்தை கொள்பவன் சாப்பிடுறவன் முனிகி முனுகிங்கரிச்சு அஹ் ஒரு முனி மாதிரி ஆல்மோஸ்ட் அதாவது முனிவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி காட்டுல இல்லாத இங்க ஜனகர் மாதிரி கிரகஸ்தனா இருந்தா கூட ஒரு முனிவருடைய ஒரு இதுல இருக்கிறது விவிக்தரணகா விவிக்த ஏகாந்த வாசி விவி அலோனா இருக்கிறது ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துல சரணகா அதைதான் வீடாக வச்சுட்டு அங்க வசிக்கக்கூடியவன் ஒருத்தருமே இல்லாத ஒரு காட்டுல அந்த மாதிரி ஒரு இடத்துல யாரும் வந்து தொல்லப்படுத்தாம இருக்கிற இடத்துல வந்து வாசம் பண்றது விவிக்த சரணகா சாந்தகா ஆஹ் இந்திரிய நிகிரகத்தோட இருக்கக்கூடியவன் அல்லது எல்லாரோடையும் ஒரு ஸ்னேகபாவத்தோட இருக்கிறவன் மைத்ரஹா ஆமா மைத்ரஹா தான் உங்களுக்கு வந்து எல்லாரோட ஸ்னேகபாவத்தோட இருக்கிறவன் சாந்தகிச்சு ஆந்தரேந்திரிய நிகிரகம் கொண்டவன் கருணகா மற்றவர்களுக்கு ஒரு காருண்யத்தோட இருக்கிறவன் ஒரு நேச்சுரலாவே எம்பதி டுவேர்ட்ஸ் அதர்ஸ் ஆத்மவான் அப்படின்னா ஆத்ம பலம் கொண்டவர் மனதை அடக்கியவனாக இருக்கான் ஆத்மாங்கிறது மனசு மனசு தன்வசப்பட்டவனாக இருக்கான் எதிர்ச்சையா உபலப்தேன சந்துஷ்டகா சன்ன எல்லாமே கண்டினியூஸா அவனுக்கு அட்ஜெக்டிவா இருக்கு எல்லாம் இருந்தாதான் பரமாத்மாவ புரிஞ்சுக்க முடியும் மோக்ஷத்தை அடைய முடியும்ங்கிறதுக்கு வரப்போறேன் எதிர்ச்சையா உபலப்தேன சந்துஷ்டகா மிதபுக் முனிகி விவிதரண மைத்திர கருண ஆத்னுபந்தே அமன் அகுவன் அச் ஆகிரகம் ஜானேன திருஷ்ட புருஷஸ் அமன் இந்த உங்களுக்கு வந்து சானுபந்தே ச அனுபே அஸ் அச் ஆகிரன் அன்வயம் அப்படி இந்த தேகமானது எப்படி இருக்குன்னா அனுபந்தத்தோட இருக்கு அனுபந்தம்னா அபெண்டிக்ஸ் யூஸ்வலி நம்ம வந்து ஒரு புத்தகத்துல பின்னாடி அபெண்டிக்ஸ் போடுறோமோ இல்லையோ அது வந்து மெயின் பார்ட்டுங்கிறது ஒண்ணு புஸ்தகத்துல இந்த சார்ட் கேட்டு அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் போடுவோம் ஸ்லோகாவலி அஹ் வார்த்தைகளுக்கு இந்த மாதிரி அப்பெண்டிக்ஸ்ன்னு நிறைய சேர்ப்போம் அனுபந்தம்னா அபெண்டிக்ஸ் இந்த தேகத்துல வந்து முக்கியமானது சைத்தன்யம் அனுபந்தம்ங்கிறது இந்த சரீராதிகள் இந்திரியம் சரீரம் இவைகள்லாம் மனசு புத்தி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அனுபந்தம் அப்பெண்டிக்ஸ் மாதிரி நமக்கு இல்ல தேகத்தை காட்டிலும் நமக்கு வந்து புத்திர பௌத்திர வீடு வாசல் இதெல்லாமும் அப்பெண்டிக்ஸா போயிடுறது நமக்கு ஆனா இந்த அப்பெண்டிக்ஸ நம்ம வந்து மெயின் கண்டென்ட்டா நினைச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருப்போம் யத்தை விட்டுறோம் அனுபந்தங்கள் பரிவாரங்களுடன் கூடின இந்த தேகத்தில் அகுர்வன்னு அசத் ஆக்ரகம் அசத்துங்க அகம் மமாங்கிற அபிமானம் அந்த ஒரு ஆக்ரகம் அந்த ஒரு அபிமானத்தை அகம் மமாங்கிற ஒரு புத்தியை அகுர்வன்னு செய்யாமல் இந்த தேகத்திலேயோ இல்லை இவன் என்னுடைய புள்ள இது என்னுடைய மனைவி இது என்னுடைய வீடு இது என்னுடைய கணவன் இந்த மாதிரியான ஒரு அகம் மமாங்கிற அபிமானம் நம்மளை தாண்டி எல்லாம் மமாங்கிற அபிமானம் நம்மளுடைய தேகத்தை எடுத்துட்டோம்னா நான் கஷ்டப்படுறேன் என் கை உடஞ்சுடுத்தும் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அகம்ங்கிற அபிமானம் இந்த தேகத்துல இருக்கு சோ ச அனுபந்தே பரிவாரங்களுடன் கூடின இந்த தேகத்தில் அசதாகுவன் அகூர்வன் அகம் மமாங்கிற அபிமானத்தை செய்யாமல் திருஷ்ட தத்துவ பிரகிருகே புருஷசிய திருஷ்ட துவேன ஜ பிரகிருகே புருஷசிய பிரகிருதியனுடைய புருஷனுடைய ஒரு திருஷ்ட தத்துவேன உண்மையான விஷயங்களை திருஷ்ட பார்த்துவிட்டு அந்த ஞானேன ஞானத்தினால் மேல போகிறது இப்ப முதல்ல தேகத்துல மமா அகம் மமாங்கிற அபிமானத்தை நயேத்துன்னு இல்லையோ இத்தனை ப்ராசஸ் இருக்குங்கிறத சொல்லிட்டு வர்றாரு நமக்கு சமபுத்தி இருக்கணும் பிரம்மச்சரியம் மேற்கொள்ளணும் மௌனமா இருக்கணும் தன்னுடைய தர்மத்தையும் ஈஸ்வர அர்ப்பண புத்தியில ஃபாலோ பண்ணணும் கொஞ்சமா சாப்பிடணும் எத்தனை இருக்கு இதுக்கும் மேல தேகத்திலையும் நம்மளை சுத்தி இருக்கிற வாழ்க்கையும் அகம் மமாங்கிற அபிமானம் போய் பிரகிருதி புருஷன் இவ்விரண்டிற்கும் திருஷ்ட தத்துவேன இந்த தத்துவம் உண்மையான ஸ்வரூபமானது திருஷ்ட அதை அறிந்து கொண்டு ஞானேன அதனுடைய ஞானத்தினால் அந்த ஒரு ஒரு பலத்தினால இப்ப என்ன ஆறுது நிவிற்த்த புத்தி அவசானம் தூரீபூத அந்நதர்ஷனா தூரீபூதானி அதர்ஷனஹா நினைக்கிறேன் உபல ஆத்மாஷா இவ அர்க்கம் ஆத் திருவத்த புத்தி உம் ஆக்சுவலி தூரீபூத்த அந்நர்ஷனும் தப்பா இங்க பிரிச்சிருக்கேன் புத்தியினுடைய அவஸ்தானி ஜாகிரத்து முதலிய அவஸ்தானங்கள் புத்தியினுடைய ஒரு ஒரு ஸ்டேட்ஸ் என்ன இந்த புத்தியினுடைய பலவிதமான நிலைமைகள் வந்து ஜாகிரத்து சுப்ன சுத்தி நட்டு மூன்று விதமான அவஸ்தானங்கள் தட் இஸ் ஸ்டேஜஸ் இருக்கு இந்த புத்திக்கு அந்த புத்தியினுடைய ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் நிவிற்த்த தாண்டி அதுக்கப்புறம் தூரீபூதம் அன்னியதர்சன அந்ந மற்ற விஷயங்களை பார்ப்பதுங்கிறது தூரீபூதம் விட்டது அதெல்லாம் போகி மற்ற விஷயங்கள் எல்லாம் பாக்குறது என்ன இந்த பிரகிருத்தி சம்பந்தமாக இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப விலகி போயிடுறது பிளஸ் இந்த இந்த புத்தியினுடைய ஜாகிரத் சுசுக்தி சொப்னம்ங்கிற ஒரு மூன்று அவஸ்தையை தாண்டினத்தினால இந்த சரீர சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் நம்ம வந்து விலக்கி விட்டு தூரி பூத அன்னிய தரிசனா ஆத்மனா ஆத்மானம் உபலப்திய ஆத்மாவனால அப்படின்னா அகங்கார அவச்சின்னேன ஆத்மானம் சுத்தம் உபலப்ய நம்மளுடைய அகண்டாக்கார விற்த்தின்னு சொல்லுவோம் இந்த மனசுல வேற எதுவுமே பிரதிபலிக்கல அந்த ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் பிரதிபலிச்சு இருக்கக்கூடிய இந்த ஆத்மனாங்கிறச்ச மனோவருத்தினால சித்தவருத்தி ஒரு சித்தவருத்தின்னா மனசுல இருக்கக்கூடிய ஒரு தாட் அந்த தாட் ப்ராசஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் இருக்கு அந்த தாட் ப்ராசஸ வச்சுண்டு நம்ம ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோம் அடையறோம் சோ ஆத்மனா ஆத்மானம் உபலப்ய ஆத்மனா ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிச்சு இருக்கக்கூடிய அந்த அகண்டாகார சித்த ஆத்மானம் சுத்த ஸ்வரூபமான சைத்தன்ய ஸ்வரூபத்தை உபலப்ய அடைந்து மேல போறார் எது போலங்கிற எக்ஸாம்பிள் கொடுக்குறாருங்க சக்ஷுஷா அர்க்கம் ஆத்ம திருக்கு சக்ஷுஷா கண்ணினாலேயே இந்த சூரியனை பார்ப்பது போல் சூரிய பகவான் தான் நமக்கு கண்ணுல உட்கார்ந்து இந்த கண்ணை செயல்படுத்துறான் இந்த க அவன் செயல்படுத்துற இந்த கண்ணை வச்சே அவனை நம்ம வியூ பண்றோம் இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அந்த ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்க கூடிய அந்த மனசை வச்சுட்டே ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறோம் எப்படி இந்த சூரிய பகவானால ஆக்டிவேட் பண்ணப்படுற இந்த சக்ஷுஷ அஹ் இந்திரியத்தினாலேயே அந்த சூரியனை நம்ம கிரகிக்கிறோம் இது இல்லன்னா நம்ம வேற விதமான சூரியத்தை கிரகிக்க முடியாது அதனால சக்ஷுஷா இவ அர்த்தம் எப்படி கண்ணுனால நம்ம சூரியனை கிரகிக்கிறோமோ அந்த மாதிரி மனசு அகண்டாகார வித்தியா இருக்கக்கூடிய இந்த மனசுனால இப்ப ஆத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரஞ்சோதி சுவரூபத்தை அடைந்து ஆத்மாவை அறிந்தவனாக இப்ப மேல போறீபூத்த அநர்சன உபலா ஆத்மான முக்தலிங்கம் சதா ஆபாசம் அசதி பிரதிபத்திய சதா பந்தும் அசு சர்வ அனுசியூதம் அத்வயம் இதோடு சென்டென்ஸ் முடியறது சோ இப்படி சதா ஆபாசம் எப்பொழுதும் பிரகாசிக்கின்றதான சர்வ அனுசியூதம் எல்லாருடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அத்வயம் இரண்டு இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரே வஸ்துவா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் சதக பந்தும் சத்து காரணத்தினுடைய பந்து அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பிரகிருத்தியினுடைய அதிஷ்டான இருக்கக்கூடியது அதை முத்த லிங்கம் இந்த உபாதி இல்லாததாக இருக்கும் இந்த ஒரு ஆத்மஸ்வரூப்பை அசதி பிரதிபத்தியதே அப்படின்னா அந்த ஆங்காரஸ்வரத்துல அந்த அந்த அகண்டாகார விருத்தியில நம்ம பார்க்கிறோம் அவன் பார்க்கிறான் பிரதிபத்தியத்தை அடைய பெறுகிறது அந்த ஆத்மஸ்வரூபம் இந்த ஸ்லோகத்துல இருந்து திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல இந்த ஸ்லோகத்தை திருப்பியும் விவரிக்கிறேன் ஏன்னா ஸ்ரீதர சுவாமியோட வியாக்கியானத்தோட பார்ப்போம் வாகீஷா எஸ் ஏவதனே லக்ஷ்மி எஸ் எச்ச வக்ஷசி